ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் எங்கள் குடும்பம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான டிஷ், கடலை மாவு தோசை. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கடலை மாவு. இப்ப நம்ம வந்து ஒரு வெசல்ல அந்த 2 கப் கடலை மாவு எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண எல்லா இன்கிரீடியன்ஸும் ஒன்றுன்னா அது கடலை மாவுல போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது நான் தக்காளி, வெங்காயம் போடணும், பச்சை மிளகா. பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ தேவோ ஸ்பைசி அதுக்கு டேஸ்ட்டு நீங்கள் போடுங்க. கொத்தமல்லி நம்ம ஃப்ளேவருக்கு எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இன்கிரீடியன்ஸும் மாவில் போட்டாச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் அளவுக்கு தேவையான உப்பு போட்டு எல்லா இன்கிரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 தோசை செய்யறதுக்கு 2 தக்காளி, 2 வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாமே கட் பண்ணி முன்னாடியே வச்சிட்டேன். இப்போ நம்ம மாவு இன்கிரீடியன்ஸு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உப்பு போட்டு. இப்போ மாவு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு கலந்ததே இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கணும், முன்னாடியே நல்ல நிறைய தண்ணி போடக்கூடாது. நிறைய போட்டால் நம்ம தோசை சுட முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி போடலாம். இந்த மாவுன்னு நல்லா கலந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோசை மாவு ரெடி. மாவு வந்து ரொம்ப கெட்டியாக கூட இருக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாக கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ தோசை சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். தவா ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. தோசை சுடுற முன்னாடி 1 ஸ்பூன் ஆயில் போட்டு நம்ம பேஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தோசை ஸ்டிக் ஆகாது. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ வந்து தோசை மாவு ஊற்றிக்கலாம். மேலே கொஞ்சம் ஆயில், அதுக்கு சைடில் என்ன கொஞ்சம் ஆயில். இந்த ஆயில் சைடில் மேலே எதுக்குன்னா நம்ம டாஸ் பண்ணும் போது ஸ்டிக் ஆகக்கூடாது நம்ம பேஸு. கொஞ்சம் ஃப்ளேம் வந்து மீடியம் பண்ணிவிட்டு அந்த தோசை 2 மினிட்ஸ்க்கு ஹீட் பண்ணும். டர்ன் பண்ண முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் பேஸ் செக் பண்ணிடலாம். பேஸ் குக் ஆயிடுச்சுன்னா நம்ம தோசை டர்ன் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ் கீழேலேருந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சு, அதுக்கு மீனிங் பேஸ் குக் ஆயிடுச்சு. நம்ம இப்போ தோசை டர்ன் பண்ணிடலாம். டர்ன் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கலாம். அந்த செகண்ட் சைடு வந்து குக் ஆகிடும். கடலை மாவு தோசை ரெடி. இதே கடலை மாவு வச்சு நீங்கள் ஒரு வெஜிடேரியன் பிரெட் ஆம்லெட்டாக கூட பண்ணலாம். வாங்க இப்போ பார்க்கலாம் வெஜிடேரியன் பிரெட் ஆம்லெட் எப்படி பண்ணலாம். பேஸில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஒரு பிரெட் ஸ்லைஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கடலை மாவு கொஞ்சம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பிரெட் ஸ்லைஸ் மேலே கடலை மாவு நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன்.
அதுக்கப்புறம் சேம் கொஞ்சம் மேலே ஆயில் ஊற்றி சைடில் ஊற்றி கொஞ்சம் அது மீடியம் ஃப்ளேமில் நம்ம அது குக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரெட் ஸ்லைஸ் வந்து கொஞ்சம் கீழே குக் ஆயிடுச்சு, நம்ம அந்த இது வந்து டர்ன் பண்ணிடலாம். டர்ன் பண்ணிட்டு இந்த சைடில் கூட கொஞ்சம் கடலை மாவு ஊற்றிக்கலாம். ஸோ அது வந்து டூ சைடட் பிரெட் ஆம்லெட் மாதிரி ஆகிடும். இப்போ இன்னொரு சைடில் கடலை மாவு ஊற்றியாச்சு, அதே மாதிரி சேம் கொஞ்சம் மேலே சைடில் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் பேஸில் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அதே மாதிரி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கீழே இருக்க பேஸு நம்ம குக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் பிரெட் ஆம்லெட் ரெடி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரே ஒரு கடலை மாவு வச்சு கடலை மாவு தோசை வெஜிடேரியன் பிரெட் ஆம்லெட் ஒரு ரெண்டு ரெசிபியாக நம்ம செஞ்சிட்டோம். இந்த ரெசிபி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங்காக பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம், நைட்டு டின்னராக கூட செஞ்சிடலாம், இல்லைனா பசங்க ஈவினிங்கில் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இது ஒரு ரொம்ப சீக்கிரமான ரெசிபி, நீங்கள் சீக்கிரம் செஞ்சுட்டு கொடுக்கலாம். ஸோ போய் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்ஸில் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.